தனது கட்சியை வளர்க்க முடியாத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்சியின் கூட்டணி உடையாதா என ஜோதிடம் பார்த்து காத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் நடந்த திமுக கட்சி நிர்வாகி திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் திமுக ஆட்சியின் செல்வாக்கு சரிந்துள்ளதாக இபிஎஸ் பகல் கனவு காண்பதாகவும் தெரிவித்தார். ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் என்ன தகராறு என்று கவனித்துக் கொண்டிருப்பார்களே, அதுபோல இன்றைக்கு பக்கத்து கட்சியில் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு யோகிதை இல்லை. திமுகவுடைய கூட்டணி விரைவில் உடையப் போகிறது. இதுவரை கற்பனையில் தான் இருந்து கொண்டிருந்தான் நினைத்து கொண்டிருந்தேன். இப்போது அவர் ஜோசியராகவே மாறியிருக்கிறார். எப்பொழுது அவர் ஜோசியராக மாறினார் என்று எனக்கு புரியல. எங்கள் கூட்டணிக்குள்ளே விவாதங்கள் நடக்கலாம், எங்களுக்குள்ளே பேச்சுக்கள் நடக்கலாம், எங்களுக்குள்ளே பல விவாதங்களை நடத்துகிற போது அதில் விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என்று யாரும் கருதி விடக்கூடாது. விவாதங்கள் இருக்கலாம், தவிர விரிசல் ஏற்படவில்லை, விரிசல் ஏற்படாது. திமுக ஆட்சியின் செல்வாக்கு உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக இபிஎஸ் விமர்சித்துள்ளார். சேலம் அருகே வனவாசியில் நடைபெற்ற கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மக்களை குழப்பி தங்களுக்கு ஆதரவு இருப்பது போல் திமுக விளம்பரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். அண்ணா திமுக தான் சரிந்திருக்குது, திமுக செல்வாக்கு பெற்றிருக்குது தேர்தல் சொன்னார். நான் கனவு கொள்ளவில்லை, திரு ஸ்டாலின் தான் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். பகல் கனவு பலிக்காது திரு ஸ்டாலின் அவர்களே. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரே 3 லட்சம் குறைவாக பெற்றோம். இன்றைய தினம் 2024 நாடாளுமன்ற தேர்தலே வெறும் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அப்ப யாருக்கு சரிவு ஏற்பட்டுகின்றது புரிந்து கொள்ளுங்கள். திமுக சரிவு, அதிமுகவுக்கு செல்வாக்கு. அப்ப யார் செல்வாக்கு மிக்க கட்சி என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்திற்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை பெருங்களத்தூரில் 57.94 ஏக்கர் நிலத்தில் 24 பிளாக்குகளாக 1453 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் லஞ்சம் வழங்கியதாக அறப்போர் இயக்கம் அளித்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக வழக்கு பதிவு செய்தது. இதன் அடிப்படையில் எம்எல்ஏக்கள் விடுதியில் உள்ள வைத்தியலிங்கத்தின் அறை, தியாகராயர் நகர், கோடம்பாக்கம், அசோக் நகரில் உள்ள அவருக்கு சொந்தமான அலுவலகங்கள், ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்கள், எழும்பூரில் உள்ள சிஎம்டிஏ அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றது. வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி அந்த தொகுதிக்கு சுற்றுலா பயணி போல் வந்திருப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வயநாடு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற கட்சியினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்த கட்சி மாதிரி குடும்பம்தான், அவங்களுடைய குடும்பத்தினர் மட்டும்தான் வரணும், அல்லது அவங்களுடைய சார்ந்தவர்கள் மட்டும்தான் வரணும் என்பது எங்க கட்சியில் இல்லை. எங்க கட்சியில் சாதாரண தொண்டனும் மிகப்பெரிய பதவிக்கு வர முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் நான். அவங்க கட்சியில் அவங்கெல்லாம் வர முடியுமான்ட்டு அவங்கெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். திருச்சூரில் எங்களுடைய வெற்றி ஏற்கனவே தொடங்கியிருக்கிறது. 2வது வெற்றி நாங்கள் வயநாட்டில் இப்போ அடைவதற்கு அனைத்து முயற்சியோடு ரொம்ப வேகமாக களத்தில் இருக்கிறோம். அங்கேயும் ஜெயிச்சு கேரளாவில் 2வது எம்பியாக எங்களுடைய சகோதரி அங்கே வெற்றி பெறுவார்கள். தீபாவளி நேரத்தில் டாஸ்மாக் ஊழியர்களிடம் தமது வசூல் வேட்டையை கண்டுகொள்ளாமல் இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளருக்கு 25,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கடலூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் கைது செய்யப்பட்டார். டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் செந்தில்குமார் தனக்கு லஞ்சம் தர உள்ளதாக உயர் அதிகாரிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் திருவேங்கடம் தகவல் தெரிவித்தார். செந்தில்குமாரை கையும் களவுமாக பிடிக்க திட்டமிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் டாஸ்மாக் மண்டல கூட்டம் நடைபெற்ற சேத்தியாதோப்பிற்கு இன்ஸ்பெக்டரை அனுப்பி வைத்தனர். இதையடுத்து 25,000 ரூபாயை இன்ஸ்பெக்டர் திருவேங்கடத்திடம் வழங்கிய செந்தில்குமாரின் உதவியாளர் ராதாகிருஷ்ணனையும் பணம் கொடுத்தனுப்பிய செந்தில்குமாரையும் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். கட்டண சேனல் தொகுப்புகளின் விலையை ஆண்டுதோறும் உயர்த்திக் கொள்வதற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநலச் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். 19 ரூபாய் என்ற சேனல் கட்டணத்தை 5 ரூபாயாக குறைக்க வேண்டும், கேபிள் டிவிக்கு விதிக்கப்பட்டுள்ள 18% ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அதிமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே விவசாய நிலத்தின் பொது வழித்தட பிரச்சனையில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையாளியை கைது செய்ய கோரி கொத்தாம்படி பகுதி நெடுஞ்சாலையில் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முரப்பங்காடை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்ற முருகன் என்பவரை பதுங்கியிருந்து திட்டமிட்டு அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் கிறிஸ்டியன்பேட்டை சோதனை சாவடியில் சோதனை நடத்தி கணக்கில் வராத பணம் 138,000 லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து அங்கு பணியில் இருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் ஸ்ரீதேவி ஜெயந்திக்கு சொந்தமாக ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூரில் உள்ள வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 445,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வாகனம் எக்ஸைஸ் செய்யும் போது வாகனங்களில் ஒட்டப்படும் ஸ்டிக்கர்களின் விலை மிகவும் அதிகமாக உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். கேட்டேன், இந்த ஸ்டிக்கர் வந்து 3,500 சொல்றாங்க. ஏங்க 600 ரூபான் வெளியே இந்த ஸ்டிக்கர், இது ஏங்க நீங்க 3,500 இல்ல 3,500 கொடுத்தா மட்டும்தான் நாங்க ஓட்டுவோம். ஒரு ஸ்டிக்கர் ஒரு மீட்டர் வந்து 160 ரூபா எங்களோட. இல்லைங்க, இந்த மொத்த ஸ்டிக்கருமே 1,000 ரூபாய்க்குள்ளதான் வரும். நீங்கள் இந்த ரோலே வாங்கினாலும் நீங்கள் நாங்கள் 3,500 கிடையாது. இல்லை, எங்களுக்கு ரூல் இதுதான், நாங்கள் இந்தமாதிரி கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோம். நீ எங்கள் ஸ்டிக்கர் ஒட்டினா மட்டும் தான் நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன்ட்டு தவறான செயல். முதல்ல இதை யார் கேட்டாலும் எதுவும் இது ஒத்துக்க மாட்டாங்க. 3,500 கொடுத்தா மட்டும் நீங்கள் ஒட்டுங்க, இல்லை ஓட்ட தடவை நீங்கள் போயினேறாங்க. புகார் வீடியோ வைரலானதால் ஸ்டிக்கர் விற்பனையில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என்றும் வட்டார போக்குவரத்து அலுவலக ஊழியர்கள் விளக்கம் அளித்தனர். ஒரு வண்டிக்கு வெறும் 550 ரூபாய்க்கு பஸ் ஓட்டாங்க. அப்பெல்லாம் வந்து 2018 நான் சொல்றேன், பெரிய 600 ரூபா டேரஸ் எல்லாம் இருக்கா, பெரிய பெரிய டேரஸ் எல்லாம். ஆமா, அதுக்கு சும்மாவே 600 ரூபாய் 650 ரூபாய் தான். திருவனந்தபுரம் பாறசாலை பகுதியில் உள்ள ஸ்ரீ தர்மசாலா கோயிலில் சுவர் ஏறி குதித்து உள்ளே புகுந்த திருடன் சிசிடிவி கேமராக்களை பார்த்தவுடன் பக்தனாக மாறி மூலவர் சன்னதி முன் விழுந்து வணங்கி அங்க பிரதட்சணம் செய்யும் காட்சி பதிவாகியுள்ளது. பின்னர் கோயில் கிணற்றில் தண்ணீர் எடுத்து தலையில் ஊற்றிய பின் வெளியேறியதும் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து பொழியூர் காவல் நிலையத்தில் சிசிடிவி ஆதாரங்களுடன் கோயில் நிர்வாகம் புகார் அளித்துள்ளது. புதுச்சேரி பாகூர் அருகே உள்ள மனமேடு கிராமத்தில் தென்பெண்ணை யாற்று பாலத்தின் ஓரம் அமர்ந்து மது அருந்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டம் நடத்தியவர்களை சமாதானம் செய்த போலீசார் மது அருந்தினால் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். தமிழகத்தில் இருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக இலங்கைக்கு கடத்திச் செல்லப்பட்ட 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ரகசிய தகவலின் அடிப்படையில் புத்தளம் பாலாவி பகுதியில் வாகன சோதனையின் போது லாரியை நிறுத்திவிட்டு மர்ம நபர்கள் இருவர் தப்பிச் சென்றதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். லாரியை சோதனையிட்ட போது சுமார் 60 மூட்டைகளில் 1,535 கிலோ பீடி இலை பண்டல்களை கடற்படையினர் கைப்பற்றினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரிசி கடையில் திருடனுக்கு பயந்து அரிசி மூட்டையில் 15 லட்சம் ரூபாய் பணத்தை கடை உரிமையாளர் பதுக்கி வைத்திருந்ததை கவனிக்காத உறவினர் வாடிக்கையாளரிடம் மூட்டையை விற்பனை செய்தார். சிறிது நேரத்தில் கடைக்கு திரும்பிய உரிமையாளர் சண்முகம் குறிப்பிட்ட மூட்டை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக உறவினர் தெரிவித்த தகவலின் பேரில் மூட்டை வாங்கிய பூபாலன் வீட்டிற்கு சென்று விவரத்தை கூறினார். பூபாலனின் மகள் தாச்சாயினி மூட்டையில் 10 லட்சம் மட்டுமே இருந்ததாக கூறி பணத்தை கொடுத்தார். இதுகுறித்து சண்முகம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் இருதரப்பிடமும் விசாரணை நடத்தினர்.